அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவையில் நீதிமன்றம் அருகே இளைஞர் வெட்டிக் கொல்லப்பட்ட வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அது குறித்தான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கோவையில் நீதிமன்றம் அருகே இளைஞர் ஒருவர் வெட்டிக் கொல்லப்பட்ட வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கோவையில் நீதிமன்றம் அருகே கோகுல் என்ற இளைஞர் வெட்டிக் கொல்லப்பட்ட நிலையில் அந்த வழக்கில் 5 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் பட்டப்பகலில் கோவை நீதிமன்றம் பின்புறம் 2 நபர்கள் மீது வெறிச்செயல் நடைபெற்றது. அரிவாள் மற்றும் கத்திகளோடு மர்ம நபர்கள் வெட்டிவிட்டு தப்பிய நிலையில் கோகுல் கொலை வழக்கில் தற்பொழுது 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அது குறித்தான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கோவையில் நேற்றைய தினம் நீதிமன்றம் அருகே கோகுல் மற்றும் மனோஜ் என்ற 2 இளைஞர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடைபெற்ற நிலையில் கோகுல் உயிரிழந்திருக்கிறார். அதேபோல மனோஜ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய இந்த நிலையில் இந்த வழக்கில் தற்பொழுது 5 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மர்ம நபர்களை 5 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்த நிலையில் இந்த கொலை வழக்கில் 5 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அது குறித்தான செய்திகளை பார்த்து வருகிறோம். கோவையில் நீதிமன்றம் அருகே இளைஞர் வெட்டிக் கொல்லப்பட்ட வழக்கில் தற்பொழுது 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த கொலை வழக்கில் 5 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்த நிலையில் கோத்தகிரியில் வைத்து 5 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். அது குறித்தான செய்திகளை பார்த்து வருகிறோம். கோவையில் நேற்றைய தினம் நீதிமன்றம் பின்புறம் கோகுல் மற்றும் மனோஜ் ஆகிய 2 இளைஞர்கள் மீது கொலைவெறி தாக்குதலானது நடைபெற்றது. இதில் கோகுல் உயிரிழந்த நிலையில் மனோஜ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த கொலை வழக்கில் காவல்துறையினர் 5 தனிப்படைகள் அமைத்து தேடி வந்த நிலையில் தற்போது கோத்தகிரியில் வைத்து 5 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் பரிமலா இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். பரிமலா, விவரங்கள். வணக்கம் அம்ரூத். கோவை கோர்ட் வளாகத்தின் அருகிலேயே நேற்று 2 பேர் வெட்டப்பட்ட நிலையில் அவர்கள் சம்பந்தப்பட்ட 5 பேர் கோத்தகிரி பகுதியில் 2 சக்கர வாகனத்தில் வந்தபோது கைது செய்யப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கோத்தகிரி பகுதியில் இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கோவை நீதிமன்றம் பின்புறம் கோபாலபுர வீதியில் 2 இளைஞர்கள் மீது 5 பேர் கொண்ட மர்மகுமல் நேற்றைய தினம் சரமாரி தாக்குதல் நடத்தியதில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்தார். நடு ரோட்டில் பட்ட பகலில் நடத்தப்பட்ட இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்தது. ஒருவர் அரசு மருத்துவமனையில் படுகாயங்களுடனும் அனுமதிக்கப்பட்டிருந்தார். 5 தனிப்படைகள் அமைத்து தேடப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அந்த 5 பேரும் கோத்தகிரி பகுதியில் கைது செய்யப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் பின்புறமே பல்வேறு கடைகள் இயங்கக்கூடிய அந்த பகுதியில் 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் அரிவாள் மற்றும் கத்தி போன்ற ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றனர். இதில் இளைஞர் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதில் மற்றொரு இளைஞர் தலை மற்றும் கை கால்களில் பலத்த காயங்கள் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவத்தில் இளைஞர்கள் அவரை தாக்கிவிட்டு அங்கிருந்து யதார்த்தமாக நடந்து செல்லக்கூடிய காட்சிகளும் நமக்கு கிடைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக 5 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்ட நிலையில் தற்பொழுது அவர்கள் கோத்தகிரியில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. காவல்துறையின் விசாரணையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட நபர் கீரமத்தம் பகுதியைச் சேர்ந்த கோகுல் என்றும் மேலும் காயமடைந்த இளைஞர் கோவை சிவானந்தா காலனி பகுதியைச் சேர்ந்த மனோஜ் என்பதும் தெரிய வந்துள்ளது. தற்பொழுது அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய இந்த நிலையில் கோத்தகிரி பகுதியில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பரிமலா.